வணக்கம் எல்லோருக்கும். நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது சிக்கன் லெக் பீஸை கோழிக்காடு எப்படி பொறிக்க போகிறோம்ன்றது தான் பார்க்க போகிறோம். என்னென்ன பொருட்கள் பயன்படுத்த போகிறோம்ன்றதை தொடர்ந்து பார்ப்போம். வாங்கோ. தேவையான பொருட்கள் இருக்கு. கோழிக்கால் இருக்குது, கிக்கும்பர், தேசிக்காய், வெங்காயம், கேரட், தக்காளி பழம், ஒரு முட்டை இருக்கு. இதில் எங்களுக்கு உப்பும் தேவையான மசாலாக்களும் இருக்குது. நாங்கள் முதல்ல இந்த சிக்கனை இந்த தோலை உரிச்சு எடுத்துக்கொள்ளுவா. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் சிக்கனுக்கு தோல் உரிச்சிட்டா இதை நாங்கள் உள்ளுக்க வெட்டாமல் அப்படியே குத்தி குத்தி விடுவோம். அப்போ தான் உள்ளுக்க மசாலா, உப்பு, புளிய, தூ எல்லாம் முறங்கி, உழைப்பெல்லாம் முறங்கி எங்களுக்கு நல்லா இருக்கும் சிக்கன் சாப்பிடக்க பொறிச்சு முடிய. பாருங்க, இப்போ நாங்கள் இதை ரெண்டு மூணு தண்ணியில் கழுவி எடுத்துக்கொள்ளுவோம். எல்லாம் முறிச்சு கோழிக்கால ரெண்டு மூணு தண்ணியில கழுவி எடுத்து வச்சிருக்கிறோம். இப்ப நாங்கள் இந்த சாட்டிக்குள்ள வந்து நான் இப்ப நான் வந்து காத்தி கரண்டி உப்பு போட்டுக்கொள்ள போறேன். உப்பு, காத்தி கரண்டி, மஞ்சத்தூள், தனி மிளகாய்த்தூள் ஒரு கரண்டி, சீரகத்தூள் ஒரு தேக்கரண்டி அப்படி போட்டிருக்கேன். போட்டு இதை கலந்து கொள்ளுவோம். கலந்து விட்டுட்டான். கலந்து விட்டுட்டு எடுத்து வச்சு இந்த முட்டைய உடைச்சி விட்டு கொள்ளுவான். இப்ப வந்து நாங்கள் முட்டைய உடைச்சி ஊத்தி நல்லா இந்த உப்பு தூள், மஞ்சத்தூள், இந்த மசாலா இதுகளோட நல்லா முட்டையை அடிச்சு கலந்து கொள்ளுவோம். பாருங்க அப்படி கலந்துட்டோம்ன்ற பார்க்கவே தெரியும். கலந்துட்டு
நாங்கள் இந்த சிக்கனை இதில் திரட்டி எடுத்துக்கொள்ளோம். ஓகே, பாருங்க இப்படி இந்த மசாலா எல்லாம் இந்த முட்டையை அடிச்சு ஊத்தினபடியா பாருங்க இந்த சிக்கன்ல கோழிக்கால்ல ஒட்டி இருக்கண்டு. பாருங்க இப்ப நல்லா எல்லாம் இந்த சிக்கன்ல கலந்து பிரட்டி விட்டு நல்லா ரெண்டு இருக்குது பாருங்க மசாலா எல்லாம். இப்படியே நாங்கள் ஒரு ஒரு மணி நேரம் அப்படி இப்படியே மூடி ஊற வச்சு கொள்ளுவோம். இப்ப நாங்கள் சிக்கனை ஊற வச்சுட்டோம். இப்ப நாங்கள் இந்த மிளக்கறிகளை துப்புரவு செய்து எடுத்துக்கொள்ளுவோம். எங்களுக்கு வந்து கிக்கும்ப வந்து ஃபுல்லா தேவையான இல்லை, பாதி எடுத்தா காணும், பாதியை நாங்கள் எடுத்துக்கொள்ளுவோம். இப்ப பாத்தீங்கன்னா துப்புரவு செய்து எடுத்த மிரக்கறியை ரெண்டு மூணு தண்ணியில கழுவிட்டு இதுக்குள்ள தண்ணி விட்டு வச்சிருக்கிறேன். இதுக்குள்ள வந்து நான் காத்தேக்கரண்டி எப்படி உப்பும் காத்தேக்கரண்டி எப்படி மஞ்சத்தோளும் போட்டு நல்லா இதற்கா கலந்து விடுவோம். ஏனண்டா இந்த உப்பு மஞ்சத்தூள்ல இதை நாங்கள் பச்சையாத்தாலே சாப்பிட போறோம். வீதியில இருக்கிற கிருமிகள் எல்லாம் உப்பு மஞ்சளும் சேர்ந்து வெட்டு பண்றதுக்காக நாங்கள் ஒரு 15 நிமிஷம் அப்படி இந்த தண்ணியில ஊற வச்சு கொள்ளுவோம். இப்ப நாங்கள் உப்பு மஞ்சள் தண்ணியில ஊற விட்ட கேரட் கிக்கும்பர் வெங்காயத்தை தண்ணியில இருந்து எடுத்துக்கொள்ளுவோம். நாங்கள் இந்த மிளக்கறிகளை நாங்கள் வெட்டி எடுத்துக்கொள்வோம். வெங்காயம் நல்ல சின்னதா நாங்கள் நீள நிலமா வெட்டி எடுத்துக்கொள்ளணும். நேரமா உங்களுக்கு தெரியும் இவ்வளவு மெல்லிசாகிறது உண்டு. நேரமா அப்படி நாங்கள் மெல்லிசாவே வெட்டி எடுத்துக்கொள்வோம். இப்ப நாங்கள் இதால கிக்கும்பரை சீவி கொள்ளுவோம். சீவினா எங்களுக்கு சின்னனா கிடைக்கும். பாருங்க
أوكي مادري كارتين على سيدي كلهم. நாம நாங்க எல்லாத்தையும் அவ்வளவு மெல்லிசா வெட்டி எடுத்துக்கலாம் அண்ட இனி நாங்க இத கலந்து கொள்ளுவோம் இப்போ நாங்க வெட்டி வச்சிருந்த தக்காளி பழத்தை இதுக்குள்ள போட்டு கொள்ளுவோம் இப்போ இந்த தக்காளி பழம் போட்டுட்டோம் வெங்காயத்தையும் போட்டு கொள்ளுவோம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கொள்ளுங்க அதே போல மிளகுத்தூள் நான் அரை தேக்கரண்டி அப்படி போட்டுக்கொள்றேன் போட்டு இத கலந்து விட்டுக்கொள்ளுங்க இப்படி கலந்து விட்டுட்டு இதுக்குள்ள நாங்க இத தேசி புளியும் போட்டு கொள்ளுவோம் நான் தேசி புளி ஒன்று விட்டு கொள்ள போறேன்
தேசி புளியும் விட்டு வெங்காய எல்லாத்தையும் இப்படியே அமர்த்தி ஒரு 15 நிமிஷம் அப்படி வச்சுக்கொள்வான். ஏனென்றா கேரட் கிக்கும்ப வெங்காயம் தக்காளி பழத்துல தேசி புளி மிளகு தூள் உப்பு தூள் எல்லாம் நல்லா ஊறட்டும். அதுக்காக இப்படியே நாங்கள் மூடிய சைட்ல வச்சு கொள்ளுவா. இப்படியே ஹீட் பண்ண வச்சிருக்கோம். சட்டி நல்லா ஹீட் ஆகட்டும். இப்ப பாத்தீங்கன்னா சட்டி ஹீட் ஆகிட்டு நான் இதுக்குள்ள சன்ஃபிளவர் ஆயில் தான் எடுத்து வைக்கிறேன். அதை விட்டு கொள்ளுவா. இப்ப உங்களுக்கு சிக்கன் பொரியக்கூடிய அளவுக்கு நான் எண்ணெய் விட்டு வைக்கிறேன். எண்ணெய் கொதிக்கட்டும். இப்ப பாத்தீங்கன்னா நாங்கள் ஊற வச்ச சிக்கன் இருக்குது. இதை நாங்கள் இப்ப அடுப்புல கொதிக்க வச்ச எண்ணெய்க்குள்ள போட்டு எடுத்து கொள்ளுவா. எண்ணெய் நல்லா கொதிச்சிட்டது. இப்ப நாங்கள் ஒரு சிக்கனா இதுக்குள்ள போடுவோம். இப்ப பாத்தீங்கன்னா சிக்கன் நல்லா பொரிஞ்சிட்டு இது நாங்கள் இளவாக்கி கொள்ளுவோம். பாருங்க இதே மாதிரி நாங்கள் மிச்ச சிக்கனையும் கோழிக்காலையும் நாங்கள் பொரிச்சு எடுத்துக் கொள்ளுவோம். எண்ணெய் கொதிச்சுட்டோம்னா நாங்கள் லோவில் வச்சு கொண்டு தான் மீடியம் ஹீட்டில் வச்சு கொண்டு நாங்கள் பொறிச்சு எடுக்கணும். ஆக நல்ல ஹை ஹீட்டில் விட்டோம்னா கருகி போயிடும் சிக்கனங்களுக்கு உள்ளுக்கு எல்லாம் அவிஞ்சு பொரியாது. அதனால நாங்கள் மீடியம் இதில் வச்சு பொறிச்சு எடுத்துக்கொள்ளுவோம். நாங்கள் பொறிச்செடுத்த சிக்கன் காலும் சலட்டும் இருக்கு. இப்போ நாங்கள் ஊற வச்ச சலட்டை ஒருக்கா நல்லா கலந்து கொள்ளுவோம். இப்ப நாங்கள் நல்லா கலந்து கொண்டோம். இனி நாங்கள் பாருங்க எப்படி இருக்கன்னு நாங்கள் செய்த சிக்கன் வந்து இதையும் பாருங்க உள்ளுக்கு எல்லாம் நல்லா அவிஞ்சு போயிருக்குது. பாருங்க அதே நேரம் இங்க பாத்தீங்கன்னா நல்ல வடிவா மிளகாத்தூள் இதெல்லாம் இந்த முட்டை வெள்ளக்க முட்டையோட நாங்கள் பிரட்டினபடியா நல்லா பிரண்டு போயிருக்குது. இங்கால சலாட்டும் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இவ்வளவு நேரம் பார்த்த உங்களுக்கு மிக்க நன்றி. மீண்டும் ஒரு வீடியோல சந்திப்போம். நன்றி. பாய் பாய்.